அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம் அனைவரின் வீட்டிற்கும் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நம் வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பற்றாக்குறைக்கும் நம் சமையலறைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. எப்பொழுதுமே நம்மளோட வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், நம்மளுடைய சமையலறையை குறிப்பாக சுத்தமாக வச்சுக்கணும். சிங்கில் வந்து எச்சில் பாத்திரங்கள் விழக்கூடாது, உடனுக்குடன் பாத்திரங்களை கழுவணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், நம்ம வீட்டில் பொருளாதார நெருக்கடியை வராமல் தடுப்பதற்கும், அதாவது கடன் பிரச்சனையெல்லாம் வராமல் தடுப்பதற்கு இந்த விஷயங்களை நம்மளுடைய சமையலறையில் நிச்சயமாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். அந்த காலத்து வீடுகள் இருக்கக்கூடிய சமையலறையை பார்த்தீங்கன்னா இதை மாதிரி விறகடுப்புகள் தான் இருக்கும். அப்போ அடுப்புக்கு மேலே வந்து கருப்பு நிறமான புகை வந்து படிஞ்சிருக்கும். அந்த கருப்பு நிற புகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, சமையலறை இருக்கக்கூடிய அந்த தென்கிழக்கு பகுதியில் அந்த சனியோட ஆதிக்கம் நிறைந்த அந்த கருப்பு நிறம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இப்போது சமீப காலங்களில் நம்மளுடைய சமையலறையில் கருப்பு நிறமுடைய இந்த கிளாஸ் ஸ்டவ்வாக இருந்தாலும் சரி, அல்லது சமையல் மேடை அப்படிங்கிறது முன்னாடிலாம் வந்து கடப்பாக்கல்ல தான் போடுவாங்க, கருப்பு நிற கடப்பாக்கள். ஆனால் இப்போ வந்து நிறைய கிரானைட் டாப்ஸ்லாம் வந்துட்டதுக்கப்புறம் இப்போ ஒயிட்டு கலரில் குவார்ட்ஸ் ஸ்டோனு அதெல்லாம் போடுறாங்க. பட் ஆனால் ரொம்ப டாமினண்டான கலர் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தா கருப்பு நிற கிச்சன் டாப், கிரானைட் கல்லில் நம்ம போடுவது, அதை மாதிரி கிளாஸ் டாப்பு இல்லைன்னா கருப்பு நிற கிளாஸ் கேஸ் ஸ்டவ்வை பயன்படுத்துவது, அதுக்கப்புறம் வந்து நம்ம கிச்சன் சிங்க்கு கூட கருப்பு நிற கடப்பாக்கல்லில் போடுவது. அப்படி இல்லைன்னா இப்போ ரீசண்டாக வந்திருக்கக்கூடிய நிறைய சிங்க்லாம் இருக்குது கருப்பு நிறத்தில், அதை மாதிரி போடுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த கருப்பு நிறம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உரிய ஒரு நிறம். அதுவும் இல்லாத இந்த இரும்பு பாத்திரங்களை நம்ம இப்போ வந்து பயன்பாடை குறைச்சிக்கிட்டே வரோம். அதை வந்து நம்ம இன்னும் ஊக்குவிக்கணும். அந்த இரும்பு வாணலி, தோசைக்கல், தவா அதெல்லாம் வந்து நம்ம இப்போ பயன்பாட்டுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்தணும். இது நம்ம உடம்புக்கும் நல்லது, அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து. அது மட்டும் இல்லாமல் இரும்பு அப்படிங்கிறது சனிக்கு உரிய ஒரு உலோகமாக இருக்குது. அதனால் இந்த விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டில் ஏதாவது கருப்பு நிறமுடையது இருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் அல்லாமல் இரும்பு காஸ்ட் அயனில் செஞ்ச பாத்திரங்களும் நம்ம சமையல் அறையில் இருக்குதா அப்படின்னு பாருங்கள். இல்லை அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கருப்பு நிற ஸ்டிக்கர், இப்போ நிறைய வந்து அந்த செவ்ருல ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறைய வந்துருக்குது ஷீட் மாதிரி, அதில் வந்து கருப்பு நிறமுடைய அல்லது டிசைன் போட்ட ஸ்டிக்கர்ஸை வாங்கி உங்கள் அடுப்புக்கு பின்பக்கம் ஒட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதெல்லாம் சின்ன விஷயங்கள் தான், ஈஸியாக செய்ய முடியும். அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் சமையலறையில் ஏதாவது கருப்பான பொருள் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.